ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலரியுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாலெலாம் போகல. இந்த கோவில் பற்றி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது, இது இங்கே தான் இருக்குன்னு கூட தெரியாது. நாங்கள் கல்பாக்கத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோங்க. சூப்பராக இருந்தது அந்த பில்டிங் பார்க்குறதுக்கே. அந்த கட்டுமான வேலைகள் வந்து நாங்கள் இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வரும்போது கண்டிப்பாக அதை போய் விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோங்க. ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகிடுச்சு நாங்கள் வரும்பொழுது. சரி, பரவாயில்ல, லேட் ஆனாலும் நம்ம விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. அப்போ தான் கிட்ட போனோன்னு தான் தெரிஞ்சது அது ஜெயின் டெம்பிள், ஜெயின் முனீஸ்வரர் டெம்பிள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதுங்க. ஸோ இப்போ நம்ம அது உள்ளே தான் போக போகிறோம். அதோடய என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸில் நம்ம நடந்து போகிறோம். அந்த கட்டுமான வேலைகள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே அழகாக அற்புதமாக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, நம்ம சென்னையில் இவ்வளோ ஒரு அழகான கோவிலா அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. இதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ECRல நெமிலி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குங்க. திருவான்மியூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 25 kilometers ரீச் ஆகிடலாங்க. சோழிங்நல்லூர்லேருந்து வந்தீங்கன்னா 27 kilometers ரீச் ஆகிடலாம். மகாபலிபுரத்துலேருந்து போனீங்கன்னா 9 kilometers ரீச் ஆகலாங்க. இன்னொன்றுனா, என்ட்ரன்ஸ்லேருந்து 1 kilometer தூரம் நம்ம போக வேண்டியதாக இருக்குங்க கோயிலை ரீச் பண்ணுறதுக்காக. எனக்கு இந்த எந்த டீட்டெயில்ஸுமே அங்கே கிடைக்கவே இல்லை. ஏன்னா அது வந்துட்டு அங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்க. நாங்கள் போகும்பொழுது அவங்களுமே ஹிந்தியில் தான் பேசுனாங்க. எனக்கு அவங்க சொன்னது ஒன்றுமே புரியலை. நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன். ஏன்னா சர்ச் பண்ணதில் கோவிலோட ஃபோன் நம்பர் இருந்ததுங்க. அந்த நம்பருக்கெலாம் நான் கால் பண்ணேன். நல்லா ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எனக்கு. உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், என்ன ஏதுன்ட்டு எனக்கு எல்லாமே எனக்கு இமெயிலில் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கடவுளாக மகாவீரர் தாங்க இருக்கார். அந்த மகாவீரரின் புராணத்தை ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கோவிலுக்கு போனோன்னா. என்னோடய இந்த கோவில் உள்ளே வந்துட்டு எனக்கு அலோவ் பண்ணலை. அதாவது கோவில் உள்ள வீடியோ எடுக்க எனக்கு அலோவ் பண்ணலை. அதனால் அது உள்ளனால வீடியோ எடுக்க முடியல. ஆனால் அது உள்ள மகாவீரரின் புராணங்களை அவ்வளோ அழகழகாக சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு கோவிலுமே, அதுவும் இல்லாமல் முக்கியமான கலை வேலைப்பாடுகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நுழைவு பார்த்திங்கன்னா அழகான ராஜ தர்பார் மாதிரி இருக்குங்க. நாங்கள் போகும்போது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த கோவில் இப்போயே பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்குதுங்க. 1st floor, 2nd floor, 3rd floor 3 அடுக்கு இருக்குது. நம்ம சுற்றிலும் சுற்றி பார்த்துட்ருக்க மாதிரியே தான் இருக்குது. எங்கே பார்க்கறதுனே தெரியல. மேலே பார்க்குறதா, கீழே பார்க்குறதா, சைடில், ஏன்னா எங்கே பார்த்து அந்த கலை வேலைப்பாடு அவ்வளோ ஒரு நுண்ணிய கலை வேலைப்பாடாக இருந்தது. அவ்வளோ அழகாக சித்தரிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே. இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக போயிட்டு இந்த கலசத்தில், அதாவது நம்ம கோவிலின் உச்சியில் வேலைப்பாடுகளோ இல்லை அபிஷேகங்களோ போய் இதன் மூலமாக தான் பண்ணுறாங்கங்க. நம்ம கூட இந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இப்போ போகும்போது கேட் மூடி தாங்க இருந்தது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதாவது அந்த கோவிலை விட்டு வரவே மனசில் ரொம்ப அமைதியாக இருந்தது. சமணர்களின் கதையை அழகாக நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலை நயத்தோடு ரொம்பவே அழகாக செதுக்கியிருக்காங்கங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை மூலம் ஒரே எண்ணம் கொண்ட மக்களால் கட்டப்பட்டிருக்குங்க. கும்பாபிஷேகம் 24/2/2012 அன்று நடைபெற்றதுங்க. ஒரு சமண ஆச்சாரிய கோவிலுங்க. ஒரு இந்த கோவில் வந்து மிகவுமே ரொம்ப ஒரு பிளான் பண்ணி நல்ல ஒரு அழகிய வேலைப்பாடுன்னு இருக்கணும்ன்ட்டு கட்டமைச்சிருக்காங்கங்க. இந்த கோவிலின் உள்வட்டம் பார்த்திங்கன்னா 50 அடி விட்டம் கொண்டதுங்க அதோடய சுற்றளவு. இன்னும் கோவிலின் அடிப்பகுதி வந்துட்டு பூகம்பம்லாம் வந்தால் அதுக்கு எதிராக பாதுகாப்பு செய்யும் பட்சத்தில் செப்பு கம்பையால் பிணைப்பதன் மூலம் ஒரு அருகிலுள்ள பாறை கற்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. கோவிலின் உச்சி, அதாவது கோவிலின் அடிப்பகுதியில் இருந்து 108 அடி உயரத்தில் உள்ளதாங்க. கும்பாபிஷேக நாளில் பிரதிஷ்டை செய்த மொத்த கடவுள் 11 பேராங்க. இதில் முக்கிய கடவுள் தான் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமியாங்க. பிற தெய்வங்கள் ஜைன மதத்தின் நவக்கிரக பாரம்பரியத்திற்கு ஏற்ப உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கிரகத்தை வழிபடுவதாகும். இந்த தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்குமாங்க. இந்த கோவிலில் சாதி, மதம் அல்லது பாலின பாகுபாடு எதுவுமே இல்லையாங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்களேன். இல்லை, அனைவருமே அனுமதிக்கப்படுகிறார்களாம்.
புகைப்படங்கள் வீடியோக்கள் எதுவுமே கோவிலில் அனுமதிக்கப்படலை அப்படின்றாங்க. ஜென்ஸ் ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஷார்ட்ஸு மற்றும் சின்ன சின்ன ஆடைகள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்குமே ஒரு டீசெண்டான ட்ரெஸ்ஸில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் காலத்தில் கோவிலில் அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிலுக்குள் உணவு அல்லது தண்ணீர் கொண்டு போகக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கிய கடவுள் 51 அங்குல உயரமும் பத்மபிரப சுவாமி 31 அங்குல உயரமும் மித்த கடவுள் எல்லாம் 27 அங்குலமும் உயரமும் உடையவராக இருக்கிறார்களாங்க. வருடத்தில் பல பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆனால் முக்கிய விழாவானது கும்பாபிஷேகம் என்னைக்கு நடந்தோ அன்றைய நாளிலே முக்கியமான நாளாக கருதப்படுகிறார்களாங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து சென்னைக்கு சுற்றுலா மாதிரி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் ஈஸியாருக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாருக்கு போகிற வழியில் இந்த கோவில் நெமிலி அப்படின்ற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக விசாரிச்சுட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டிய முக்கியமான இடங்க. இஸ்கான் டெம்பிளுக்கு அடுத்தபடியாக இந்த கோவில் அந்த இடத்துல இருக்குங்க. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, ஏன்னா வேலைப்பாடுகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னும் அந்த கோவில் வந்து இன்னும் பிரபலமாக தெரியப்படலை நிறைய பேருக்கு. ஆனால் அந்த கோவிலின் வேலைப்பாடுகள் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. வெளியெல்லாமே அழகாக பூச்செடியெல்லாம் வச்சு லைனாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஒவ்வொரு பூக்களுமே பார்க்குறதுக்கு. அதுதாங்க அந்த கோவிலை விட்டு வரவே மனசில்லை. ஒரு ஹாஃப் அவர் அங்கேயே உட்கார்ந்துருந்தேன் நான். கோவில் சுற்றி புகைப்படம் எடுத்து சுற்றி இருந்தால் எடுத்தேன். அதாவது 3 ஃப்ளோர் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே 1st ஃப்ளோர் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி மேலே அதோடக்கு 3rd ஃப்ளோர், அதாவது ஒரு 3 அடுக்கால் இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்குங்க. இந்த கோவிலோட உள்ள பார்த்தீங்கன்னா மகாவீரரின் கதையை புராணங்களை அழகாக சித்தரிச்சிருக்காங்கங்க. அதை பார்த்தோம்னா அவரோட ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கோவிலோட விலாசத்தையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் ஈஸியாக சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜெயின் டெம்பிள் கேளுங்க. அப்படியும் உங்களுக்கு தெரியல டவுட்டாக இருந்ததுன்னா இந்த கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்கங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக போய் கோவிலை பார்த்துட்டு வரலாம். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டிலேயே ஜெயின் நவகிரக டெம்பிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நுழைவு வாயில் பார்த்தீங்கனாலே அந்த காலத்து ராஜ தர்பார்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க லுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் போய் விசிட் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.